நமாஸ் செய்ய அரசு பேருந்தை நிறுத்திய விவகாரம். விசாரிக்கப்படாமல் பணிநீக்கம் செய்யப்பட்ட நடத்துனர் எடுத்த விபரீத முடிவு. முஸ்லிம் பயணிகள் நமாஸ் செய்வதற்காக பேருந்தை சில நிமிடங்கள் இடையிலேயே நிறுத்திய விவகாரத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்டிருந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ஒப்பந்த நடத்துனர் மன அழுத்தம் மற்றும் பொருளாதார அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து பேசியுள்ள அவரின் மனைவி ரிங்கி, என் கணவர் மனிதாபிமானத்திற்கான விலையை கொடுத்துள்ளார் என்று வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் மரணித தன் கணவருக்காக நியாயம் கேட்டும் பேசியுள்ளார். இறந்த அந்த நடத்துனரின் பெயர் மோஹித் யாதவ். இவர் கடந்த சில வருடங்களாக உத்தரப்பிரதேச போக்குவரத்து துறையில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்தார். கடந்த ஜூன் மாத தொடக்கத்தில் பரேலி டெல்லி சென்ற நெடுஞ்சாலையில் பாரேலியிலிருந்து கௌஷம்பி நோக்கி சுமார் 14 பயணிகளோடு சென்று கொண்டிருந்த பேருந்தில் பயணிகள் இருவர் நமாஸ் செய்வதற்காக ஓட்டுநர் உதவியுடன் சில நிமிடங்களுக்கு மட்டும் பேருந்தை நிறுத்தியிருக்கிறார் நடத்துனர் மோஹித். அப்போது பேருந்தில் இருந்த சிலர் அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர். அதற்கு மோஹித், நாங்களும் இந்துக்கள் தான், இங்கு இந்து முஸ்லிம் என்று எந்த பிரச்சனையும் இல்லை, 2 நிமிடங்கள் பேருந்தை நிறுத்துவதால் என்ன நடந்துவிடப் போகிறது என்று மனிதாபிமானத்துடன் கூறியிருக்கிறார். இதனை பேருந்திலிருந்த பயணி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் தவறாக பரப்பியிருக்கிறார். அதில் அப்பயணி அரசு பேருந்தை எப்படி நடத்துனர் ஒருவர் நிறுத்தலாம் என்று கூறியுள்ளார். இந்த வீடியோ ஜூன் 3 வைரலான நிலையில் எவ்வித சரியான விசாரணையும் இல்லாமல் அவரை உடனடியாக பணி நீக்கம் செய்திருக்கிறது உத்தரப்பிரதேச போக்குவரத்து துறை. ஒப்பந்த நடத்துனராக இருந்த மோஹித் யாதவ் மாதம் 17,000 சம்பளத்திற்கு பணியாற்றி வந்துள்ளார். சுமார் 8 கொண்ட இவர் குடும்பம் இவர் ஒருவரின் சம்பளத்தை மட்டுமே நம்பியிருக்கிறது. அதன்பின் பல்வேறு இடங்களில் அவர் வேலைக்கு முயற்சித்த போதும் வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. வீட்டின் மூத்த பிள்ளையான இவர் குடும்ப சூழ்நிலையை கையாள முடியாமல் மன அழுத்தத்தால் கடந்த ஆகஸ்ட் 26 தற்கொலை செய்திருக்கிறார். இவரின் மரணம் தற்போது அந்த குடும்பத்தையே மேலும் முழுக்கியுள்ளது. இது பற்றி பேசியுள்ள அவர் மனைவி ரிங்கி, மோஹித் ஒரு அப்பாவி, அவர் அந்த வீடியோவுக்காக தவறுதலாக பணி நீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார். என் கணவர் தரப்பு நியாயத்தை அதிகாரிகள் கேட்கவே இல்லை, நேரடியாக ஒப்பந்தத்தை முடித்துக்கொண்டு பணியிலிருந்து நீக்கிவிட்டனர். பணி நீக்கம் செய்யப்பட்டதிலிருந்தே அவர் மன அழுத்தத்துடனேயே காணப்பட்டார். வீட்டில் கொஞ்சம் பணமே எங்களிடம் இருந்தது. அதை வைத்து எங்களை சார்ந்திருந்த பலரை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டியிருந்தது. அடிப்படை தேவைகளுக்கே கஷ்டப்பட்டோம். இதனால் என் கணவரால் தூங்கக்கூட முடியவில்லை, ரொம்ப பலவீனமாகிவிட்டார். உத்தரப்பிரதேசத்தின் போக்குவரத்து துறையைச் சேர்ந்த அதிகாரிகள், குறிப்பாக மண்டல அதிகாரி தீபக் சௌத்ரி, தொடர்ந்து என் கணவருக்கு ஃபோன் செய்து தொந்தரவு செய்து வந்தார். அவர்தான் என் கணவர் இறப்புக்கு காரணம். என் கணவர் அவருடைய மனிதாபிமானத்திற்கான விலையை தற்போது கொடுத்துள்ளார் என்றார். மோஹித்தின் 18 ஆன கடைசி தம்பி உள்ளூர் ஊடகங்களின் பேசுகையில், எங்கள் அண்ணன் ரொம்ப ஜாலியாக இருப்பார், ஆனால் வேலை போன பிறகு அவர் பேசுவதையே விட்டுவிட்டார். இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் யாரும் கண்டுகொள்ளவில்லை. எங்கள் சகோதரிக்கு இந்த வருடம் திருமணம் நடைபெற இருந்தது, ஆனால் இப்போது எங்கள் அண்ணன் இருந்துவிட்டார் என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளார். மோஹித்தின் தாய் இது குறித்து கூறுகையில், என் மகன் தவறே செய்யாமல் தண்டிக்கப்பட்டான், ஏதோ வேலையுள்ளது என கூறி கிளம்பினான், ஆனால் இறுதியில் அவன் சடலத்தையே பார்க்க முடிந்தது என்று மனவேதனையுடன் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட ஒப்பந்த ஓட்டுநர் 50% சம்பளம் குறைக்கப்பட்டு பணியில் நீட்டிக்கப்பட்டிருக்கிறார். இருந்த போதிலும் மோஹித்துக்கு மீண்டும் பணி கிடைக்க வாய்ப்பே இல்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர். இதனாலேயே அவர் மேலும் மனமுடைந்து காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து மண்டல போக்குவரத்து மேனேஜர் ஸ்ரீவஸ்தாவா கூறுகையில், மோஹித்தின் ஒப்பந்தத்தை நீட்டிப்பது குறித்து எங்களுக்கு கடந்த ஜூலை 2 கோரிக்கை வந்தது, அது பெண்டிங்கில் இருக்கிறது. இதுபோல 2,500 ஒப்பந்த பணியாளர்களின் கோரிக்கைகள் நிலுவையில் உள்ளன. ஆகவே இந்த குறிப்பிட்ட ஒரு கோரிக்கையை பற்றி நான் அறிந்திருக்கவில்லை என்றுள்ளார். உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நண்பர்களுடன் பகிர புதிய தலைமுறை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.